ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு மாதமாக களைகட்டிய இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. ஈரோடு இடைத்தேர்தலை நிறுத்தக் கோரி சுயேட்சை வேட்பாளர் வழக்கு, தள்ளுபடி செய்தது ஹைகோர்ட். ஜூன் மாதத்துடன் ஓய்வு பெறும் டிஜிபி சைலேந்திரபாபு, அடுத்த டிஜிபி போட்டியில் இருப்பவருக்கு சிக்கல். நாகாலாந்தை ஏடிஎம் போலதான் பயன்படுத்தியது காங்கிரஸ், அரசியல் உறுதித்தன்மை வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று பிரதமர் மோடி பிரச்சாரம். டெல்டா மாவட்டங்களில் 27-28 தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு, அடுத்த 2 நாட்கள் வறண்ட வானிலை. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாயார் பழனியம்மாள் மரணம், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல். மாடு மிதித்த மூதாட்டியை தோளில் சுமந்து சென்று காப்பாற்றிய முதல் நிலை காவலர், தலைமை செயலர் இறையன்பு பாராட்டு. டெல்லி மாநகராட்சியில் பாஜக ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் மோதல், சட்டைகள் கிழிப்பு, காலனிகள் வீச்சு, பெண்களுக்கு விழுந்தது அடி, ஒருவர் மயக்கம். ஈரோடு இடைத்தேர்தலில் நாளை ஸ்டாலின் பிரச்சாரம், கோவை வந்தவருக்கு கட்சியினர் வரவேற்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆளும் கட்சியினர் அராஜகம், இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்கிறார் அர்ஜுன் சம்பத். அங்கே ஜனநாயகம் தோற்றுவிட்டது, தேர்தல் கமிஷன் செயலிழந்து விட்டது, பணநாயகம் வாக்காளர்களை கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சு வச்சு வேற கட்சிக்காரன் ஓட்டு கேட்கறதுக்கே போக முடியாத ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு எந்திரம் அங்கே முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது. எனவே அந்த தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஊட்டியில் வீடுகளில் வளர்க்கப்படும் பிராணிகளை வேட்டையாடும் சிறுத்தை, கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை. திண்டுக்கல் அருகே மகனின் தலையில் கல்லை போட்டு கொன்ற தந்தை, சொத்து கேட்டு தகராறு செய்ததால் ஆத்திரம். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் தெப்ப திருவிழா, அனுமந்த வாகனத்தில் வலம் வந்து அருள் பாலித்தார் நம் பெருமாள். பண மோசடி வழக்கில் சிறையில் உள்ள சுகேஷின் அறையில் விலையுயர்ந்த ஷூக்கள், ஜீன்ஸ் பேண்டுகள் பறிமுதல், அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சொகுசாக இருந்தாரா என விசாரணை. தேர்தலில் இனி போட்டியிடப் போவதில்லை என எடியூரப்பா அறிவிப்பு, பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு உழைக்க முடிவு. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இனி தாம்பரத்திலும் நின்று செல்லும், சென்னை மக்களின் கோரிக்கை ஏற்றது ரயில்வே. இந்துக்களின் நிலங்களை பறித்து அவர்களை கையேந்த வைக்கிறது திமுக அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் ஹெச் ராஜா சொல்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 120 இடங்களில் வாக்காளர்களை அடைத்து வைத்துள்ளனர், திமுக மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை வாரி வழங்கும் திமுக மற்றும் அதிமுக, தலைமை தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் புகார். ஈரோடு கிழக்கில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்ததற்கு ஆதாரம் இல்லை, தேர்தல் அதிகாரி சிவக்குமார் சொல்கிறார்.